ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு. ஸோ அதோட குயிக் ரெசிபி ஒன்று பார்த்தலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் மீன் குழம்பு சட்டியில் தான் வைக்கிறோம். ஸோ அந்த சட்டியில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடிட்ட பிறகு கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, ஆனியன் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் அட்லீஸ்ட் லைக் போட்டு பாருங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்துட்டு தக்காளி அண்ட் தேங்காய் வந்துட்டு பிளெண்ட் பண்ண பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு தேவையான அளவு தனியாத்தூள், தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். ஸோ அது கூட வந்துட்டு நம்ம பச்சை மிளகாய் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 to 10 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே யம்மியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவங்க ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடிட்ட பிறகு கருவேப்பிலை போட்டு, ஸோ அது கூட வந்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டு வச்சுருக்கா ஃபிஷ் இது கூட வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ சூப்பரான காம்பினேஷன், ஃபிஷ் குழம்பு வித் ஃபிஷ் ஃப்ரை. ஸோ ரொம்பவே யம்மியாக இருக்கும்போது, ஸோ இன்றைக்கி நம்ம வீடு சமையலும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. சிம்பிள் மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்து. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நான் போய் சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை பாய்.